அக்கா கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க பாதிலே நிக்கிறாங்களா மேடம் வழி தெரியாம போய் கூட்டிட்டு வந்துடுறா. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? முடியாது போ. நானே போறேன்னு சொன்னேன்ல. நான் சும்மாலாம் ஒண்ணு இல்ல. வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். சும்மா இரண்டி நீ வண்டி ஓட்டறத எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு வர வழியா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருவேன். டேய் நீ போய் கூட்டிட்டு வாடா, ரொம்ப நேரம் ரோட்ல நிக்கிது அந்த புள்ள. சேய்மா. சிலராசைக்கும் தேவைக்கும் வாழ்விற்கும் வசதிக்கும் ஊரா காத்திருப்பார். நினைச்சண்டா என்னடா கொஞ்ச நாள் ஆளை காணுமே, லவ் எது செட் ஆயிருச்சான்னு யோசிச்சேன். அப்புறம் நான் அவங்கள பார்த்துருந்தேன், எப்பவும் போல பாட் பண்ணியா? இல்ல மாப்ள, அதுவே பாடுச்சு. இங்க பாரு கூத்து ஜோரு காமடியார் அட நம்ம சாரு மொளகாய் இனிக்குமா வெள்ளாம் கசக்குமா காக்கா முட்டையில் மயிலுதான் பறக்குமா. நிபி 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 நீங்க தானே? ஆமா போலாமா? ஆ போலாம் போலாம். குரங்கு பறக்குமா மீனே நடக்குமா அடடா ரகுவரா உனக்கு இது கிடைக்குமா. சிவா அக்காவோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தியானம் வீட்டுக்கு வராங்க, நீங்க வெளியில போயிட்டு சீக்கிரம் வந்துரு. காணாம போன ஜோடி செருப்பு தேர்றவனாட்டா எவ்வளவு நேரம் செருப்பியே பாத்துட்டு இருப்பேன். உள்ள ஓனையா இல்லையா? இல்லடா, ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு பாத்துட்டேன். அது மூலமா இப்ப அவ யாருன்னே தெரியாதுல்ல. இப்ப வேற அவ வீட்டுக்குள்ள இருக்கா, எங்களுக்கு வேற பிடிச்சிருக்கு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் வீட்டுக்குள்ள போக ஒரு மாதிரி இருந்துச்சு. சரிடா, உள்ள ஓனையா இல்லையா? அது அந்த ஸ்வேதா பொண்ணு வரல. அப்பப்பப்பா அதுக்குள்ள காதலா? பல்ல காட்டாதடா.
ஓ அந்த பொண்ணு தான் வீட்ல இருக்கா என்ன பிரச்சனை இப்போ அது நீ ப்ரோபோஸ் பண்ணி ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சா நீ ப்ரோபோஸ் பண்ணாதான் உடனே புட்டுக்குமேடா அது விதியாச்சே நானே இந்த டைம் நான் ப்ரோபோஸ் பண்ண போறது இல்ல விதிய மதியாலு ஜெயிக்க போறேன் அப்ப நீ ப்ரோபோஸ் பண்ணல இல்ல நீ சேஃபா தான் இருக்க எஸ் சரி என்ன நடந்துச்சு மூசா சொல்றா பை நிவி பை போன் கிட்ட இருக்கா இல்லையே நிவி போன் உள்ள இருக்கு டே சிவா வா வெளிய கிளம்பணும் வா கிளம்பணுமா வா எனக்கு ஒரு வேலை இல்லையா முடியாது போ கிளம்புடா இது என்னப்பா இது என்ன பார்த்து உங்களுக்கு வேலை வைக்கிற மாதிரி தெரியலையா உங்க இஷ்டத்துக்கு வாங்குறீங்க போங்கறீங்க இல்ல எனக்கு புரியல ஆமா நீ வேலை பார்த்து கிளிக்கிற மூணு பேர் இப்படி ஒரு வண்டியில போறது ஓ அப்படி உங்க வீட்டு டிரைவருக்கு பேர் என்ன பேத்து விட்டு இருக்கீங்க அப்படிதானமா என்னால முடியாது மூணு பேரா ஆமா நானா அக்கா ஸ்வேதா ஸ்வேதாவா ஸ்வேதாவா எங்க போறன்னு சொன்னீங்க டவுன் ஆலியா எப்படி போவீங்க நீத வரலன்னு சொல்றல்ல ஒரே கடையில வாங்குறீங்களா சொல்லாத டேய் ரெண்டு மூணு கடையில வாங்குறோம்ட ஏன்டா பண்ணான வர ஏன் இந்த டிராஃபிக்ல கேவ போட்டு எப்ப போயிடு எப்ப வர்றது இதே பைக்ல போனா சந்து வந்துறலாம் போயிடலாமா இல்ல எனக்கு புரியல இது தெரியாத கேள்விக்கு விட தெரிஞ்ச கேள்விக்கு தான் ஆன்சர் ரொம்ப கஷ்டம் எனக்கு கிளிக்கிறது வேற எந்த வேலையும் இல்ல போலாமா ஒரு நிமிஷம் சட்ட தான் போறேன் புரியுமா சரி நீ அவன் வண்டியில ஏறு ஏண்டி நான் போய் சேதாவ பிக்க பண்ணிட்டு வந்தறேன் நீங்க அவன் வண்டியில இருங்க அட அவன் வண்டியில போனா முதுகெல்லாம் வலியாக அப்புறம் அடி அடி நின்னுக்கு ஸ்டார்ட்டும் ஆகாதே ஏன் அவன நம்ம கூட தான் வர அவன் போய் கூப்பிட்டுட்டோம் நீயே போதுமே உன பாட்டு தான் கேக்குதாமா டேய் அது சென்னை சில்க்ஸ் பாடும்ல அந்த பாட்டுடா அம்மா நீங்க இங்க இருங்க நான் உள்ள போய் டீ-ஷர்ட் பாத்துறேன் அதுல அப்படியே நான் தான் வரவும் சரி இரு நிதி நிதி நான் இங்க இருக்கேன் நீ என்ன பண்ணு நான் சொல்லட்டுமா கேஸ் தெரியாம திருத்துன்னு முடிச்சிருப்பேன் கரெக்டா அதெல்லாம் நான் பேசிட்டேன் இப்போ வண்டி எடு ஹலோ ஆ சொல்லுமா ஆ சரிமா 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 ஆ ஸ்வேதா நம்ம பக்கத்துல போய் இருக்கா ஒரு காஃபி சாப்பிட்டு வரும் இல்ல அம்மா தான் வந்து வர டைம் ஆகும் நீங்க பக்கத்துல இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க போடும் மல்லிகை டீச்சர் அது ஒரு வயசு அத சொல்லிருப்பா இல்ல இதே ஒழுங்கு மரியாதை நீ எனக்கு ஹெல்ப் பண்ற டே உன் மேரத்துல எல்லாம் வீட்டோட வச்சுக்க வந்தேன்னு வச்சுக்க நிவி 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 ப்ளீஸ் நிவி ப்ளீஸ் நிவி ஒரு டைம் ஹெல்ப் பண்ணி நிவி என்ன என்ன லூஸ்னு நினைச்சிட்டியா உனக்கு சப்போர்ட் பண்ண என்ன தம்பி இதுவும் புட்டுக்குச்சா யாருக்கா ஏன் தம்பி தான் லவ் புட்டுக்குச்சா அஷோ அவ்வளோ எல்லாம் ஒரி பண்ண வேண்டாம் நாலு சோகப்பட்டு பாடிட்டு அவனே அவனை தேத்திப்பான் என்ன பாட்டா படி கொள்ளுவான் சொல்ல பாவம்க்கா பாவமா இப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா இவன் லவ் பண்ண விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரியாது இதுல ஹைலைட்டான விஷயம் தெரியுமா இவன் யாருனே அந்த பொண்ணுக்கு தெரியாது ஸ்கூல்ல இருந்தே அவனுக்கு ஒன் சைட் பிரேக்கப்பா ஒன் சைட் பிரேக்கப்பா ஆமா அப்ப இருந்து பாட்டு தான் தலைவனுக்கு லவ் ஃபெயிலியர் சாங் பண்ணானா எங்கேயோ புட்டுக்குச்சுன்னு அர்த்தம் லவ் சாங் பண்ணானா எங்கேயோ புட்டுக்க போகுதுன்னு அர்த்தம் அது எப்படி எப்பவுமே சோகப்படுத்த பாடிட்டு இருப்பியா இல்லையே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே நானே கேட்டிருக்கேன் ஆ ஸ்வேதா ஆ ஆமா ஆமா மீட்டிங் சொல்லிருக்காங்க அப்படியா
நீங்களும் உங்க தம்பி காமிங்க. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் அப்படியெல்லாம் பேர் என்ன? அவ்வளோ நல்ல பேர்லாம் இல்ல, ரொம்ப பழைய பேர் சிவா. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹலோ நிவி, கிளம்பிட்டீங்களா? இதோ நாங்களும் கிளம்பிடுறோம். முடிஞ்சு போன கதையடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த. இல்லை இன்னும் முடியல. இதுக்கு மேலே முடியாமல் இருக்கிறதுக்கு என்னடா இருக்குது? அவள்கிட்ட சொன்னால் தானே ஏதாவது ஆகும்னு. ஆகும்னு இல்லை, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும்னு. இருக்கும்னு இருக்கும்னு சொல்லியா? அம்மா நானே உன்னை பார்க்கலான்றதம்மா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. அது அது ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? ஆமாம்மா, ஆமாம், அந்த ஒன்றும் இல்லை இல்லைம்மா. அம்மா இது வேற அம்மா. இல்லைம்மா, நான் அன்றைக்கும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சம்மா, ஆனால் அது சொல்ல முடியாமல் போச்சுமா. எங்கேம்மா மேலே போயிட்டு இருக்கு நீ? அம்மா அம்மா நில்லுமா, எங்கேம்மா இப்போ போயிட்டு இருக்க? என்ன பாக்குற மூஞ்சி பேடிச்ச மாதிரி இருக்கு? என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? நீங்க சொன்னா இல்லைன்னா இந்த டைம் பாருங்க, அவகிட்டே போய் ஸ்வேதா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்றேன். சிவா சொல்லு. சிவா ஸ்வேதா, அது வந்து நான் உன்கிட்ட இல்ல ஸ்வேதா, ரொம்ப நாளாவே நான் இதை என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அக்கா அக்கா போன்ல இருந்து, அக்கா போன்ல இருந்து. சரி சரி சொல்லு. அதான் ஸ்வேதா, அதே நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, ஞாபகம் வந்தோடனே ஃபோன் பண்ணி சொல்லு. சரியா? பை. அவளா உன்னை ஃபோன் பண்ண சொல்லிட்டு போயிட்டாளடா, நீ தான் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையே. சீக்கிரமா போ, எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. தொடர்ந்து போற சீரியல் மாதிரி இருக்குல்ல உனக்கு. அடே உன்னை எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு நேரா உன் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கனா பஞ்சாயத்து இல்லாமையா? அதான்டா எனக்கும் தெரியல. இப்ப போனா லவ் பண்றேன்னு கேட்பாங்க, சும்மா பாத்துட்டு அப்படியே இருந்துலான் இருந்தேன். பாமான்னு சொன்னா மொத்தம் முடிஞ்சிடும்ல. உடம்பாதான், வாடா பாத்துக்கலாம். செருப்பு வேற இருக்குடா. அட, வெளியே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, தைரியம் உள்ளவோம். டேய் உட்கார்ற மகேஷ், உட்கார். சொல்லுமா. ஸ்வேதா என்ன சொன்ன தெரியுமா? ஸ்வேதா என்ன 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 சொன்னா? அவளுக்கு கல்யாண ஃபிக்ஸ் ஆயிக்கடா, நம்மள இன்வைட் பண்ண வந்திருக்கா. ஃபஸ்ட்டெல்லாம் லவ் சொன்னா தானே பிரேக்கப் ஆகும், இப்போ என்ன லவ் சொல்ல போகிறக்குள்ள பிரேக்கப் ஆகுது. விதி விளையாடிருச்சு. சிவா அம்மா, நானே சொல்லணும்னு இருந்தேன், எனக்கும் சிவாவை பிடிச்சிருக்கு. ஆமாம்மா. என்னம்மா சொல்ற, இவனை வா, உன் லைஃபே வீணா போயிருமேம்மா. அவனை போய் எப்படி? ஆமாக்கா. இனிமே இந்த சோகப்பாட்டெல்லாம் பாட மாட்டேன்ல.
Thank you.